ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த புயலில் நிறைய பேர் வந்து சஃபர் ஆகிருப்பீங்க. ஸோ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணுன்றது நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ சீக்கிரமாக நார்மலுக்கு எல்லாம் வரணுன்றது ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறீங்க. ஒரு சிக்கன் பிரியாணியோ இல்லை ஒரு மட்டன் பிரியாணியோ இல்லை நார்மலாக கல்யாணத்துக்கு போனாலும் சரி, ஹோட்டலுக்கு போனாலும் சரி, ஒரு பிரியாணி கூட ஒரு அன்லிமிட்டட் பிரியாணி இருந்தாலும் சரி, அது கூட ஒரு சூப்பரான காம்போ, அதாவது சைட் டிஷ் கத்திரிக்காய் பச்சடி. இது நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, மேபி பாய் வீட்டு கல்யாணத்துலையும் சரி இல்லை ஹோட்டல்ஸ்லையும் சரி. இன்றைக்கி இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பை டிஃபால்ட் இந்த டிஷ், அதாவது இந்த பிரியாணிக்கு தேவையான கத்திரிக்காய் பச்சடி வைப்பாங்க. ஸோ அதை நான் ரொம்ப நாள் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் வீட்டில் நான் செஞ்சது கிடையாது. அது இன்றைக்கி எப்படி செய்ய பண்ணுறது வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இந்த வீடியோவில் எப்படி செய்ய பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் கடை. இந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ண போகிறேன். அதனால் வந்து லோ ஃப்ளேமில் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் பச்சடியை வந்து நான் நல்ல நிலையில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து அதுவே கத்திரிக்காய் பச்சடிலாம் நான் கழுவி வச்சுருக்கேன். ஒரு கால் கிலோ கத்திரிக்காய், ஒரு 6 பீஸ் பெரிய கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி, அதாவது பூ மாதிரி இருக்கும் அந்த காம்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கடாயில் நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 ml ஊற்ற போகிறேன். ஓகேங்களா, 100 ml. இந்த எண்ணெய் காயறதுக்குள்ள நான் எடுத்து வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த 4 போட்டு நம்ம ஒரு லைட்டாக பொறிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு பார்க்கலாமா, எண்ணெய் காஞ்சிச்சு. இவன் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒன்றாவே போடுறேன். ஒன்றா போட்டதுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் கொடுங்க. சீரகம் பொரிய ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேஜ்லேயே இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு தேவையான மஞ்சத்தூளை இது எண்ணெயிலே கலக்க போகிறேன். அதாவது 1/4 ஸ்பூன் மஞ்சளில் போட்டு ஒரு கலர்ஃபுல்லாக உங்களுக்கு அந்த எண்ணெய் இருக்கும். அதே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நிறைய எண்ணெய் அடி கோல்டன் இல்லை கூட இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு வர்றப்ப கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். 1/15 இலை தால், நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்து கருவேப்பிலையை அதை அப்படியே போடுறேன். வாசம் ரொம்ப போட்டு நம்ம குக் பண்ணக்கூடாது. பண்ணதுக்கப்புறம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கல, ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கல, வாஷ் பண்ணி அதை அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா உள்ள வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். உப்பு நான் வந்து ஒரு கடைசியாக நம்ம உப்பு பார்த்துக்கலாம், அதனால நீங்கள் போட்டுருங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஆனியன், ஒரே ஒரு சின்ன ஆனியனை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன தக்காளியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் மேல அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு
ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நீங்கள் அரைச்சி வச்சு போடுறாலும் சரி இல்லை பாக்கெட்டில் எடுத்து போடுறாலும் சரி, மல்லித்தூள் மல்லித்தூள் தான் இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால மிஸ் பண்ணிடாமல் அதை போடணும். போட்டுட்டு அப்படியே போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயும் போட்டு மூடி வைங்க. 15 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. எதுவும் பண்ணுங்க, லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திரும்ப அடுத்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கலாம். 15 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இதில். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், லிட் எப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஆயிருந்துட்டு. அடா 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 கத்திரிக்காய் சாஸ் குறை வந்துடுது பாருங்க பாருங்க. 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் சூப்பராக குக் ஆகி நல்லா ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம், மிளகாயத்தூள் போட போகிறோம். என்னடா அது மிளகாயத்தூள் வந்து கடைசியாக போட மாட்டீங்களா? மிளகாயத்தூள் வந்து எண்ணெயில் போடுறப்ப என்ன ஆகுனா அதோட டெக்ஸ்டர் மாறிடும். அதுக்காக வந்து இது ஒரு செஃப் சொன்னார், அதனால் அதே மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். கடைசியாக மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் வந்து நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் எடுத்து கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கும் கலருக்கும் போகிறேன். அப்படியே மேலே தூவி விடுங்க. எண்ணெயெல்லாம் பாருங்க, எண்ணெயும் அந்த தண்ணியும் தண்ணி வந்து இந்த கத்திரிக்காய் நம்ம வாஷ் பண்ணப்போ வச்சுக்கா ட்ரை பண்ணிட்டு பதினொன்று. ஸோ இப்போ அப்படியே ஒரு மிக்ஸ் போடுங்க. மிக்ஸ் போட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு 10 நிமிஷம். என்னடா இது கத்திரிக்காய் பச்சடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் குக் ஆக சொன்னது, திரும்ப ஒரு 10 நிமிஷம் வைக்க சொல்லணும்னு பார்க்குறதே தவிர, முதல்ல 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா அந்த கத்திரிக்காய் சூப்பராக வெந்துருக்கு. இப்போது இந்த பச்சை ஸ்மெல் ரா ஸ்மெல் போகணும், இந்த மிளகாய் தூள் வெடிப்பு ஸ்மெல் போகிறதுக்காக இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு மறுபடியும் நான் மூடி போட்டு மூடுறேன். மூடிட்டு இதுக்கு தேவையான அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம குக் பண்ணுவோம். அது எப்படி இன்னும் ஒரு 15 நிமிஷம் டைம் எடுக்கும் நமக்கு. அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் போட்டு மூடி வைக்கிறேன். மிளகாத்தூள் போட்டதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நான் சொன்னேன்ல, இப்போ 10 மினிட்ஸ் கழித்து திரும்ப நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெயாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள், விதைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்ன ரீசன்னா இப்போ இந்த எண்ணெயும் கத்திரிக்காய் இருக்கிற தண்ணியும் உங்களுக்கு குக் ஆகிட்டு மேலே உங்களுக்கு நல்லா கிளம்பி வந்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்றலை. இந்த சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி ஊற்ற போகிறோம். என்னென்னா ஆல்ரெடி நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஒரு 5 கிராம்லேருந்து 10 கிராம் இருக்கும் புளி, அதை ஒரு உருட்டையாக உருட்டி 3 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சு தண்ணியில் எடுத்து வச்சுருக்கனால சாஃப்டாக இருக்கும் பாருங்க. அந்த புளி பார்த்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான மெத்தடில் செய்கிறதால உங்களுக்கு புளி போடுறோம். ஹோட்டல்ஸில் வந்து வினிகர் போடுவாங்க, அதெல்லாம் இப்போ தெரியல. நம்ம வீட்டில் வந்து புளி தண்ணி கரைச்சி அதை அப்படியே இதில் இப்போ மேலோடு ஊற்றுங்க. அந்த சக்கையை வந்து புளியிலிருந்து எடுத்துடலாம், தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது வாயில் வந்து ஒரு மாதிரி வந்து அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறோம் இருக்கும் அந்த சக்கையாக. இப்போ இன்னும் ஒரு 6 நிமிஷம் நல்லா ஓப்பன்லேயே குக் ஆகட்டும் இந்த புளி தண்ணி ஊற்றுங்க. புளி தண்ணி ஊற்றியாச்சு, ஒரு மிக்ஸ் கொடுக்குற மறுபடியும் எல்லாமே சேர்ந்து பாருங்கள். இன்னும் நம்ம தண்ணியே ஊற்றுற அந்த குக்கிங்லேயே உங்களுக்கு கத்திரிக்காய் சும்மா சூப்பராக வெந்து தனித்தனியாக பீஸ் பீஸாக ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணுவோம். நல்லா தள்ளி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து காரம் உப்புலாம் பார்த்துக்கலாம், ஏன்னா இது கிட்டத்தட்ட கிரேவி மாரி வந்துடும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் உப்புலாம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த கிரேவி மேலாம் இந்த கத்திரிக்காய் மேலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்து கொடுங்க. அப்புறம் சாஃப்டாக இன்னொரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம்
லோ ஃப்ளேமில் நம்ம மறுபடியும் சொன்னோம் இல்லையா, அந்த புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணேன். இப்போ எப்படி இருக்கு பாருங்க, இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கான கிரேவி. இப்போ நம்ம இதோட நிறுத்திடலாமான்னு கேட்டாலும் ஓகே, இதோட நீங்கள் சாப்பிட்டாலும் ஓகே. இன்னும் இதுக்கு வந்து ரிச்சான டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 20 கிராம் வறுகடலை வறுத்து, ஒரு 20 கிராம் வெள்ளை எள்ளு வறுத்து டேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேவா, அதை வந்து இப்போ இந்த ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 1 வீக் வச்சு சாப்பிடலாம், வெளியே வச்சு சாப்பிட முடியாது, ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி போட்டுக்கிறதால நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். ரெண்டாவது, பிரியாணி நீங்கள் வந்து மதியானம் சாப்பிட போகிறோன்னு சொன்னீங்கன்னா இதை வந்து நீங்கள் காலையிலே செஞ்சு வச்சிடணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஆறுந்ததுக்கப்புறம் சாப்பிடணும், அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நம்ம செய்யலாம் அதே பாய்க்கு டேஸ்ட்டோட. நம்ம இப்போ போட்டதில் இன்க்ரீடியன்ஸ் வச்சு இப்போ நல்லது பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா மேலே தழும்பு ஜம்முன்னு இந்த கத்திரிக்காய் பாருங்கள், தண்ணிக்கு இன்னும் ஊற்றாமல் சூப்பராக குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறேன், அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலையும் எள்ளும் சேர்ந்த பேஸ்ட் அப்படியே இதை ஊற்றுறேன். இது ஒரு டெக்ஸ்டர் கொடுத்து, இது ஒரு மனம் கொடுக்கும் பாருங்கள், பிரியாணிக்கு ஒரு ஊருக்கா சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது. இதை என்ன பண்ணுறேன், இதுலேயும் கொஞ்சம் தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதே மிக்ஸி தேவை ஒரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த இதில் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் இருக்கிறதா ஃபுல்லாத்தையும் நல்லா கையாலே வலிச்சு விட்டுங்க, ஏன்னா அதில் மிக்ஸ் டெபாசிட் ஆகிடும் உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும். அதனால் ஃபுல்லாத்தையும் கையால் அப்படியே தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் வச்சுட்டு தண்ணி அப்படியே ஊற்றிட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணலாம் ஓப்பன்லேயே வச்சு, அந்த பச்சை ஸ்மெல் போகும் உங்களுக்கு நல்லா குக் ஆகும். இப்போது அந்த நிலக்கடலையும் வேர்க்கடலை நம்ம மல்லாட்டை சொல்லுவோம், மல்லாட்டையும் எள்ளும் டேஸ்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் அந்த கலர் கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா, அதை கூட ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த எண்ணெய் ஃபுல்லாக திரிஞ்சு மேலே வரணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இது குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜ் நீங்கள் வந்து உப்பு போடணும், உப்பு போடணும், புளிப்பு பத்தமானு கேட்டிங்கன்னா புளிப்பு நம்ம போடணுது வினிகர் தான் போடணும்னு சொல்லுவோம், காரம் போடணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகினப்பறம் இறக்கிட்டு உங்களுக்கு ஒரு அருமையான கத்திரிக்காய் பச்சடி ரெசிப்பை காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து குக்கிங் லெவல் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய் பச்சடியோட ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம பார்க்குறோம். அங்கே பாருங்கள் இந்த டெக்ஸ்டர்ஸை பாருங்கள் எவ்வளோ நல்லா குழஞ்சி. இங்கே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அந்த கத்திரிக்காய் போட்டோம், அதுக்கப்புறம் அது 15 நிமிஷம் குக் ஆச்சு, திரும்ப ஒரு 10 நிமிஷம் குக் ஆச்சு, கடைசியாக வந்து ஒரு 6 நிமிஷம் குக் பண்ணோம். அந்த வேர்க்கடலையும் எள்ளும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணேன். இப்போ அந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே கிளம்பி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இதுதான் டெக்ஸ்டர், அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நல்லா பாருங்கள் பிரிஞ்சு சூப்பரான ஒரு டெக்ஸ்டரில் கல்யாண பிரியாணிக்கு கொடுக்குற கத்திரிக்காய் பச்சடி நம்ம வீட்டிலே செஞ்சுருக்கோம். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு இது ஒரு சைட் டிஷ், இன்னும் நைட்டு சாப்பிட்றப்போ இன்னும் சூப்பராக நம்மளோட சைட் டிஷ் அருமையாக இருக்கும். ஒரு சிக்கன் பிரியாணிக்கு இன்றைக்கி தயிர் பச்சடி வின் அண்ட் கத்திரிக்காய் பச்சடி வீட்டில் நம்ம லஞ்சுக்கு. இதை நான் கேஸ் ஆஃப் பண்ணுறேன், கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பர். சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ஒரு அழகான ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், எவ்வளோ சூப்பராக குக் ஆகி மேலே அது எண்ணெய் ஃபுல்லாக அழகாக நிற்குது பாருங்கள், எவ்வளோ குழஞ்சி இவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்க போகிற ஒரு கத்திரிக்காய் பச்சடி உங்களுக்காக வீட்டில் செஞ்சு ஜமாயிங்க. உங்கள் அடுத்த வீடியோவில் என்ஜாய் பண்ணி மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப், பாலாஜி பாய்.